குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்எம்எம்எஸ் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வினா விடைகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் வந்து பகடை கணக்குகள், டைஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரியான கணக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4 நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். பகடையினுடைய ஒவ்வொரு முகத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எண் அல்லது எழுத்து இல்லை படம் அல்லது குறியீடு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. வினா வந்து ஏதேனும் ஒரு முகத்திற்கு எதிராக உள்ள எழுத்து என்ன அப்படிங்கிறது தான் வினா வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பகடை வந்து கனசதுர உருவ அமைப்பில் இருக்கிறதுனால பகடைக்கு வந்து 6 பக்கங்கள் இருக்குது. ஸோ இந்த பகடை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கனசதுர உருவத்தில் இருக்குது. ஸோ இப்போ பகடையினுடைய பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 சைடு 4 பக்கங்கள், மேலே ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம். ஸோ இப்போ மொத்தம் வந்து பகடைக்கு 6 பக்கங்கள் உண்டு. ஒவ்வொரு முகத்திலும் 1, 2, 3, 4, 5 என எண்களாலேயோ அல்லது ABCDEF என்ற எழுத்துக்களாலேயோ அல்லது கணித குறியீடுகளான ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு, வகுத்தல், பெருக்கல், கிரேட்டர் தென், லெஸ்ஸன் இந்த மாதிரியான படங்களாலேயோ குறிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பகடையில் 2 பகடைகள் இருக்குது. ஒன்று திட்ட பகடை, தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டைஸ். இன்னொன்று சாதாரண பகடை, ஆர்டினரி டைஸ். திட்ட பகடை அப்படிங்கிறது ஆப்போசிட்ஸ் எதிரெதிர் பக்கங்களினுடைய கூடுதல் வந்து 7 இருக்கும். அதாவது ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கம் வந்து 1 இன்னொன்று 6, அடுத்து 2, 5, 3, 4 இது போல் எதிரெதிர் பக்கங்களினுடைய கூடுதல் 7 இருக்கக்கூடியது தான் ஸ்டாண்டர்ட் டைஸ். அதே வந்து சாதாரண ஆர்டினரி டைஸ் அப்படிங்கிறது எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7 இருக்காது, 7 இல்லாமல் அமையலாம். அதாவது எந்த ஒரு பக்கத்துக்கு எதிராகவும் எந்த ஒரு பக்கம் வேணால் அமையலாம். அதாவது இந்த மாதிரி கணக்குகளை வந்து 3 விதிகளை பயன்படுத்தி ஈஸியாக நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாம். முதல் வெறும் 2 விதிகளை மட்டுமே நம்ம பயன்படுத்தி என்னப்பட முடியும், எல்லா வகையான பகடை கணக்குகளுக்கும் தீர்வு எளிதில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம அதுக்குண்டான ரூல்ஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். விதி 1வது விதி வந்து பாருங்கள், பகடையின் ஏதேனும் 2 நிலைகளில் 1 பக்கம் மட்டும் பொதுவாக இருந்தால். ஸோ 2 பகடையில் 1 பக்கம் மட்டும் வந்து பொதுவாக இருந்தது அப்படின்னா அந்த 2 நிலைகளிலும் உள்ள பக்கங்கள் பொது உறுப்பிலிருந்து கடிகார திசையில் எதிரே அமையும். ஸோ அந்த பொது உறுப்பிலிருந்து கடிகார திசையில் எதிரெதிரே அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 2 நிலைகளில் அந்த எழுத்தோ அல்லது படமோ வரவில்லை அப்படின்னா பொது உறுப்புக்கு எதிராக அமையும் எண் வந்து அது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு படம் போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த இடத்துக்கு 4 இருக்குது, இங்கே வந்து இந்த 4 இருக்குது. அப்போ இது ரெண்டும் தான் அந்த 4 அப்படிங்கிறது பொது உறுப்பு. ஸோ அந்த உறுப்பிலிருந்து கடிகார திசை வந்து இது, இங்கேருந்து கடிகார திசை இது. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆப்போசிட்டில் 2 அமையும், இந்த 6 ஆப்போசிட்டில் 3 அமையும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த 4 அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே நமக்கு பொது உறுப்பாக இருந்தது. 5 ஆப்போசிட்டில் 2, 6 ஆப்போசிட்டில் 3 வந்து வரும். ஓகே, இதில் வந்து 5 மற்றும் 2 எதிரெதிரே அமையும், 6 மற்றும் 3 ஒன்றுக்கொன்று எதிரெதிரே அமையும். அந்த 2 எதுலேயுமே வராத எண் 1 அப்படிங்கிறது தான் நமக்கு பொதுவாக கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்போசிட்டில் அமையும். ஓகே, இதுதான் வந்து விதி 1. அதாவது 2 பொதுவாக ஒரு உறுப்பு இருந்தது அப்படின்னா அங்கிருந்து அடுத்த 2 எண்கள் வந்து கடிகார திசையில் அமையும் அப்படிங்கிறதா விதி 1. இப்போ விதி 2 அப்படிங்கிறது வந்து பகடையினுடைய ஏதேனும் 2 நிலைகளில் 2 பக்கங்கள் பொதுவாக இருந்தால் பொதுவான பக்கங்களை தவிர மீதி உள்ள 2 பக்கங்கள் ஒன்றுக்கொன்று எதிரே இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், 2 வந்து காமனாக இருந்தது அப்படின்னா, 3ங்கிறது இருக்குது, 1ங்கிறது இருக்குது அப்படின்னா 1, 3 அந்த 2 பொதுவாக இருக்குது. அதனால் மீதி இருக்கக்கூடிய பக்கங்கள் இருக்கு இல்லையா, இந்த 2, இந்த 6, இது 2 ஆப்போசிட்டில் அமையும் அப்படிங்கிறதா விதி 2 அப்படிங்கிறது. ஸோ விதி 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகடையினுடைய ஏதேனும் 2 நிலைகளில் ஏதேனும் 1 பக்கம் மட்டும் பொதுவாகவும் மேலும் அந்த பக்கமானது ஒரே புறமாகவும் அமைந்திருந்தால், அதாவது ஒரே ஒரு பக்கம் பொதுவானதாக இருக்கோ அந்த ஒரு பக்கம் வந்து ஒரே சைடில் இருந்தால் பொது உறுப்பை தவிர பிற பக்கங்கள் அதனை ஒத்த பக்கங்களுக்கு எதிரே அமையும். பிற பக்கங்கள்னால் இதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட், இப்போ 3 இருக்குன்னா 3, 4 இந்த 2, இந்த 1 வந்து ஆப்போசிட்டில் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 3, 4 ஒன்றுக்கொன்று எதிரே அமையும்.
இரண்டு மற்றும் ஒன்று ஒன்றுக்கொன்று எதிரே அமையும். மேலும் இந்த நிலைகளில் வராத எண் ஆறு அப்படிங்கிறது தான் பொதுவான உறுப்பாக இருக்கக்கூடிய அஞ்சு மற்றும் ஆறு, அது ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வினாவில் பகடையின் இரண்டிற்கு மேற்பட்ட நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஏதேனும் ஒரு பக்கம் மட்டும் பொதுவாக உள்ள இரண்டு பகடைகள் விதி ஒன்றை பயன்படுத்தும் வகையில் தேர்ந்தெடுத்தல் எளிதில் விடை காண இயலும். நம்ம எல்லாமே விதி ஒன்றை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு பகடை மூன்று முறை உருட்டப்படும் பொழுது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அப்போது இரண்டுக்கு எதிரே அமையும் எண் யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பகடையில் மூன்று நிலைகளில் ஒவ்வொரு தடவை உருட்டும் போது அந்த பகடையினுடைய நிலைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ பகடையினுடைய நிலைகளில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் மூன்று, இந்த ரெண்டு படத்தை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ரெண்டாவது இருக்கக்கூடிய படம் அன்று மூன்றாவது இருக்கக்கூடிய படம். இந்த இரண்டு படங்களில் மூன்று அப்படிங்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது. ஸோ மூன்று அப்படிங்கிற எண் வந்து இரண்டு பக்கங்கள்லேயே பொதுவாக இருக்குது. அப்போ நம்ம எதை பயன்படுத்தணும்னா விதி ஒன்று. ஸோ விதி ஒன்று அப்படின்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா மூன்றுலேருந்து கடிகார திசை, அதே மாதிரி இந்த மூன்றுலேருந்து கடிகார திசை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணுக்கு அடுத்தது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒன்று ஆப்போசிட்டில் இங்கே வந்து ரெண்டு, ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த அஞ்சு இருக்கு இல்லையா, அஞ்சுக்கு ஆப்போசிட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஆறும் வந்துடும். ஸோ அஞ்சும் ஆறும் ஆப்போசிட்டில் வரும். ஸோ மூணு மூணும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதுதான் இங்கே கொடுத்துட்டு பாருங்கள், மூணு ஒன்று அஞ்சு, அதே போகிற மூணு ரெண்டு ஆறு அப்படின்னு. அப்போது ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன அமையும் அப்படின்னா பாருங்கள், ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் அமையும் எண் ஒன்று, எதிரே ரெண்டு வரக்கூடிய இடத்துல என்ன வருது நமக்கு இங்கே ஒன்று வருது. அப்போது இரண்டுக்கு எதிரே அமையும் எண் ஒன்று அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ குறிப்பு வந்து பார்த்துக்கோங்க, பகடையினுடைய நிலைகள் வந்து ஒன்று மூணில் விதி ரெண்டை பயன்படுத்தியும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க இயலும். நம்ம விதி ரெண்டு மூன்று பகடை வச்சு விதி ஒன்று பயன்படுத்தி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது மாதிரி தான் நம்ம பகடை கணக்குகளை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பகடை நான்கு முறை உருட்டப்படும் பொழுது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. நான்கு என்ற எண்ணுக்கு எதிரே அமையும் எண் யாது. அப்போ நான்கு நிலைகள் அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ பகடையினுடைய நிலைகள் ஒன்று மற்றும் ரெண்டில், ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறோம். ஒன்றாவது நிலை, இது ரெண்டாவது நிலையில் எடுத்துக்கிறோம். அதில் வந்து நான்கு என்ற பக்கம், இந்த ரெண்டு பாருங்கள், இதில் ரெண்டுமே நான்கு அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது. அப்போ நம்ம விதி ஒன் படி அங்கேருந்து கடிகார திசை. ஸோ இப்போ நான்குலேருந்து கடிகார திசை வந்து இந்த மாதிரி, இந்த இடத்துலேருந்து கடிகார திசை இந்த மாதிரி. ஸோ அப்போது நான்குலேருந்து செகண்டாக வரக்கூடியது இரண்டு இல்லையா. ஸோ இங்கே வந்து ஐந்து, அப்போ இரண்டும் ஐந்தும் ஆப்போசிட் ஆப்போசிட்டு. அடுத்து இங்கே தேர்டாக இருக்கக்கூடிய நம்பர் மூணு, இங்கே வந்து ஆறு, அப்போ மூணு ஆறும் ஆப்போசிட் ஆப்போசிட். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மேலும் இந்த இரண்டு நிலைகளில் வராத எண் வந்து ஒன்று. எனவே ஒன்று அப்படிங்கிறது வந்து அந்த நமக்கு காமனாக பொதுவான உறுப்பு நாலு இருக்கு இல்லையா, நாலுக்கு எதிரே அமையும். ஸோ அப்போ நமக்கு கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி வந்து நாலுக்கு எதிரே அமையும் எண் வந்து என்னென்னா ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை. ஓகே, மேற்கண்ட பகடையில் இரண்டு நிலை இரண்டு மூணில் ஐந்து ஆறு என்ற எண்கள் பொதுவாக உள்ளன. எனவே மீதி உள்ள பக்கங்களான நான்கு ஒன்று எதிரெதிரே அமையும். இது விதி இரண்டு. இந்த பகடை வந்து ரெண்டாவது பகடை, இது மூன்றாவது பகடை. இதில் பார்த்திங்கன்னா ஐந்து ஆறு காமனாக இருக்குது. அப்போ நாலுக்கு ஆப்போசிட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வருது. ஸோ இந்த விதி இரண்டை பயன்படுத்தியும் நம்மளால் என்ன பண்ண முடியும், தீர்வு எப்படி கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பயிற்சி கணக்குகள் வருது. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வரைக்கும் ரூல்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த விதி ஒன்று, விதி இரண்டு, விதி மூன்று, இந்த மூன்று விதியை மட்டும் பயன்படுத்தி தான் நம்ம எல்லா பகடை கணக்குகளை தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து விதிகளை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கணக்கு வந்து ஈஸியாக போட்டுட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சி வினாக்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம். அதனுடைய லிங்க் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்டுனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.